அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகள், தரம் மூன்றில் சுற்றாடல் பாடம் படிக்க போகிறோம். சுற்றாடலில் வந்து இந்த பாருங்க, உங்களுக்கு இதில் இருந்து தெரியும் வீதிகள். ஏன்னா ஒரு சந்தி இருக்குது, அதில் சுற்றி வீதிகள் இருக்குது. அந்த வீதிகளில் பல்வேறு இடங்கள், ஏன்னா வீதிகளை சுற்றி பல்வேறு இடங்கள் காணப்படுது. சரியா? அப்போ இதில் இருந்து நாங்கள் போக்குவரத்து பாடம் படிக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு எல்லாருக்குமே பயணம் செய்கிறதுக்கு நல்ல விருப்பம். ஏன்னா தூர இடங்களுக்கு போகிறதுக்கு, போய் பல்வேறு இடங்களை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே, சிறுவர்களில் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே போக்குவரத்து செய்ய எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். ஏன்னா சின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம், எங்களுக்கு விருப்பம். ஏன்னா தூர இடங்களுக்கு போய் பல்வேறு இடங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம். சரியோ? அப்போ போக்குவரத்து எங்களோட வாழ்க்கையோட நெருங்கிய தொடர்புடையாது. சரியோ? முந்தி கடந்த காலங்களில் இந்த போக்குவரத்து வந்து மிகவும் எளிமையாக, ஏன்னா நாங்கள் போக்குவரத்து செய்கிறது, பயணம் செய்கிறது குறைவு, மற்ற வாகனங்கள் இவ்வாறு நிறைய வாகனங்கள் இல்லை, ஏன்னா எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போகிறதில்லை, அது இலகுவாக இருந்தார். நாங்கள் சைக்கிளில் பயணம் செய்வோம், மாட்டு வண்டி இல்லை, ஏன்னா இந்த பழைய காலத்தில் குதிரையில் அவ்வாறான போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தினாங்க பழைய புராதன காலத்தில். ஆனால் தற்போது வந்து நிறைய போக்குவரத்து சாதனங்கள் வந்துட்டு அப்போ அதை நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறனாங்க. இதால் கூடுதலாக எங்களுக்கு வீதியில் விபத்துக்கள் ஏற்படுறது, ஏன்னா போக்குவரத்து செய்கிற இடங்களில் கூடுதலான விபத்துக்கள் ஏற்படுறது. அப்போ நாங்கள் இந்த விபத்துக்கள் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். சரியோ? இப்போ நாங்கள் வந்து இப்போ பாருங்க, இந்த போக்குவரத்து, இந்த வீதி ஒரு ஒரு சந்தி ஒன்று இருக்கு, அந்த சந்தியை சுற்றி பல்வேறு இடங்களை பல்வேறு இடங்கள் காணப்படும். ஒரு பொதுவாக ஒரு சந்தின்னு சொன்னால் அந்த சந்தியில இருந்து அங்கே வேறு வேறு இடங்களை இப்போ சுற்றி வைத்தியசாலை காணப்படும், கோயில் இருக்கும், வங்கிகள் இருக்கும், ஏன்னா ஒரு பிரதான சந்தியில இருந்து சுற்றி எல்லாம் எங்களுக்கு இருக்கு. சரியா? அப்போ அந்த இடங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு போக்குவரத்து செய்வோம். சரியா? அப்போ பாருங்கோ, நாங்கள் பயணம் செய்கிற பாதைகள், சரியா, நீங்கள் என்ன நீங்கள் நாங்கள் எல்லாரும் பயணம் செய்வோம். இந்த பயணம் செய்கிற பாதைகள் வெவ்வேறு விதமாக காணப்படும். சரியா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்கோ, முதலாவது பாருங்கோ, தாரிடப்பட்ட வீதிகள். சரியா? இது நீங்கள் உங்களோட பாடசாலை கண்மையில் இவ்வாறான வீதிகள் இருக்கும், என்ன இவ்வாறான வீதிகள் இருக்கும், தாரிடப்பட்ட வீதிகள். சரியா? அடுத்தது பாருங்க, கிரவலிடப்பட்ட வீதிகள். இப்போ நீங்கள் பயணம் செய்யுங்க, உங்களோட சில நேரம் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிற பாதைகள் எல்லாம் இவ்வாறு தாரிடப்பட்ட வீதி இருக்கும். சிலவேற்ற வீதிகள் கிரவலிடப்பட்ட வீதிகளாக இருக்கும். பாடசாலைக்கு வரைக்குள்ள பாடசாலை சில நேரம் உங்களோட கிரவலிடப்பட்ட வீதிகளில் இருக்கும், ஏன்னா தாரிடப்பட்ட வீதிகளில் இருக்கும். சரியா? அப்போ நாங்கள் பயணம் செய்கிற பாதைகள் வந்து இவ்வாறு வெவ்வேறு விதமாக காணப்படும். தாரிடப்பட்ட வீதிகள், கிரவலிடப்பட்ட வீதிகள், பாருங்கோ கொங்கிரீட் போடப்பட்ட பாதைகள், இவ்வாறு என்ன சீமேந்தால போட்டு இப்படி கொங்கிரீட் போட்டிருக்கும். சரியா? கொங்கிரீட் இடப்பட்ட பாதைகள் இருக்கும். அதே மாதிரி ஒற்றையடிப்பாதைன்னு சொன்னால் இப்போ வாகனங்கள் அதுக்குள்ளால போக இயலாது, ஏன்னா சிறிய பாதையாக இருக்கும். சைக்கிள் அல்லது நாங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன பாதை. இது கூடுதலாக அந்த காடுகள் அண்மையான பகுதிகளில் இருக்கும், காடுகளுக்குள்ளே போகிறதுக்காக பாறை இருக்கும், ஏன்னா சின்ன பாதையாக இருக்கும். இதுக்குள்ளால ஒரு சைக்கிள் போகும், அல்லது நாங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி வர ஒற்றையடிப்பாதைகள் இருக்கும். சரியா? அப்போ பாருங்கோ, பயணம் செய்கிற பாதைகள் வந்து தாரிடப்பட்ட வீதிகள், கிரவலிடப்பட்ட வீதிகள், மற்றது கொங்கிரீட் போடப்பட்ட பாதைகள், ஒற்றையடி பாதைகள் உண்டு, இவ்வாறு வெவ்வேறான பாதைகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு உங்களோட பாடசாலையில் உங்களோட பாடசாலைக்கு அண்மையில் இருக்கிற வீதிகளை உங்களுக்கு தெரியணும். எவ்வாறான வீதிகள் இருக்கும், எவ்வாறான அந்த வீதிகள் என்னென்னத்தால் போடப்பட்டிருக்கும், என்ன அந்த வீதிகளின் பேர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ உங்களோட பாடசாலைக்கு அண்மையில் இப்படி கொங்கிரீட் இடப்பட்ட பாதை இருக்கும், மற்றது கிரவலிடப்பட்ட பாதை இருக்கும், தாரிடப்பட்ட பாதைகள் இருக்கும். சரியா? மற்ற வீதிகள், ஏன்னா என்னென்ன வீதிகள் உண்டு உங்களோட பாடசாலைக்கு, நீங்கள் வீட்டில இருந்து வார பாடசாலைக்கு வரையக்குள்ள உங்களோட வீதி, ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே புதுக்குடியிருப்பேன்னு சொன்னால் அப்போ எங்களோட பாடசாலை புதுக்குடியிருப்பு என்ன சந்தியில் அமைந்திருக்கு. சரியா?
அப்ப அதுக்கு அண்மையில முல்லைத்தீவு வீதி, இரணப்பாலை வீதி, ஒட்டு சுட்டான் வீதி என்று பல்வேறு வீதிகள் இருக்கு. அப்ப அதே மாதிரி உங்களோட பாடசாலைகளுக்கு உங்களோட பாடசாலைக்கு அண்மையில இருக்கிற வீதிகளை நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். சரியோ? மற்றது இந்த வீதிகள் எவ்வாறு இடப்பட்டிருக்கின்றும் தெரிஞ்சிருக்கும். சரியா? மற்றது பாடசாலைக்கு அண்மையில உங்களோட பாடசாலைக்கு அண்மையில இருக்கிற இடங்கள் என்ன? வங்கி இருக்கும், கோயில் இருக்கும், மற்றது கடைகள் இருக்கும், என்ன பெரிய பெரிய கடைகள் இருக்கும், அதுகளையும் நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பாருங்க, நான் பாடசாலைக்கு செல்லும் விதம். சரியா? நீங்கள் பாடசாலைக்கு செல்லுற விதம், பாடசாலைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போக்குவரத்து சாதனங்கள்ல வருவீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே போக்குவரத்து சாதனத்தை பயன்படுத்துறீங்கள. சரியா? அப்ப பாடசாலைக்கு வரைக்க பாருங்கோ, இதுல நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா சில பேர் பேருந்துல வருவீங்க, ஏன்னா பேருந்து பஸ், ஏன்னா பேருந்துண்டா உங்களுக்கு தெரியும், பஸ்ல வருவீங்க பாடசாலைக்கு. அதிகமானாக்கள் கூட என்னத்துல வர்றது? மோட்டார் சைக்கிள்ல வருவீங்க. சரியா? மோட்டார் சைக்கிள். அடுத்தது முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டி என்று சொன்னா ஓட்டோ, என்ன? அப்ப முதலா பாருங்கோ, பேருந்துல வருவீங்கள், மோட்டார் சைக்கிள்ல வருவீங்கள், முச்சக்கர வண்டியில வருவீங்கள். இதை விட ஏன்னா சில பேர் இப்ப சில இடங்கள்ல எல்லாம் புகையிரதத்துல எல்லாம் நீங்க பாடசாலைக்கு போவீங்க. ஏன்னா புகையிரதம் மற்ற துவிச்சக்கர வண்டி சைக்கிளையும் சில பேர் பாடசாலைக்கு வர நீங்கள். மற்றது பாடசாலைகளுக்கு சில பாடசாலைகளுக்கு வேன் இருக்கு, அப்ப அந்த வேனுகள்லையும் நீங்கள் பாடசாலைக்கு போவீங்கள். மற்ற சில பேர் உங்களோட பாடசாலை அண்மையில இருந்தா நடந்து போவீங்க பாடசாலைக்கு. அண்மையில என்ன, நீங்கள் பாடசாலை உங்களோட பாடசாலை வந்து உங்களோட வீட்டுக்கு அண்மையில இருந்தா நீங்கள் என்ன செய்யலாம், நடந்து போகலாம் என்ன பாடசாலைக்கு. ஓ சரியா? அப்ப பாருங்கோ, பாடசாலைக்கு பேருந்துல என்ன பஸ்ல வருவீங்கள், மோட்டார் சைக்கிள்ல வருவீங்கள், முச்சக்கர வண்டியில வருவீங்கள், புகையிரதத்துல வருவீங்கள், துவிச்சக்கர வண்டியில வருவீங்கள், பாடசாலை வேனில வருவீங்கள், நடந்து வருவீங்கள். சரியா? அப்ப இது நீங்கள் பாடசாலைக்கு வர விதங்கள். சரியா? நீங்கள் பாடசாலைக்கு வர விதங்கள். அடுத்தது பாருங்கோ, இவ்வாறு பாதைகள் இருக்கு, என்ன பெரிய பாதைகள் இருக்கு. இப்ப பாதையில வந்து நடந்து செல்லுறார்கள், என்ன பாதசாரிகள் என்று சொல்லுவான். நடந்து செல்றார்கள் என்ன சொல்றது? பாதசாரிகள் என்று சொல்லுவான். பாதையில நடந்து செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள். சரியா? நாங்கள் வீதியில என்ன பாதை என்று சொல்லலாம், தெரியும் உங்களுக்கு, வீதி. வீதியில பாதசாரிகள் நடந்து செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள். நாங்கள் நடந்து போறாக்கள் பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் இருக்குது, அதை கடைபிடிக்க வேணும். சரியா? பாருங்க, முதலாவது பாருங்க, போட்டிருக்க படத்தை பாருங்க. என்னத்தால நடந்து போகினோம்? வெள்ளை கோட்டால், என்ன என்னத்தால? வெள்ளை கோடு. முதல் எங்கட நாட்டில மஞ்சள் கோடு பயன்படுத்தின, இப்ப தற்போது அது வெள்ளை கோடா மாற்றி இருக்கணும். சரியா? அதே அநேகமான இடங்கள்ல இந்த நாங்கள் பாதையை கடக்க என்னத்தை பயன்படுத்தணும்? வெள்ளை கோடா அல்லது மஞ்சள் கோடு, என்ன? ஆனா தற்போது இப்ப வெள்ளை கோடா மாற்றி கொண்டு இருக்கணும். அப்ப நாங்கள் பாருங்கோ, பாதையை கடக்கும் போது மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகள் இடப்பட்டுள்ள இடங்களில் பாதையை கடத்தல். சரியா? எல்லா இடங்கள்லயும் போய் நாங்கள் பாதையை கடக்க இயலாது. ஏன்னா பாதையை கடக்கும் போது மஞ்சள் கோடு அல்லது வெள்ளை கோடு இடப்பட்ட இடங்கள்ல தான் நாங்கள் என்ன செய்யணும், பாதையை கடக்க வேணும், பாதசாரிகள் நடந்து போறாங்க. என்ன உங்களை தெரியும், கூட பாடசாலையில கூடுதலாக பாடசாலை கண்மையில இந்த கோடு போட்டிருக்கும். சரியா? பாடசாலை கண்மையில இந்த சிறுவர் கடவை என்று சொல்லி போட்டிருக்கும், வெள்ளை கோடு அல்லது மஞ்சள் கோடு இருக்கும். சரியா? அப்ப அதாலதான் நீங்கள் பாடசாலைக்கு வரைக்க கடந்து வரணும் இல்லையா? அப்ப மற்ற இடங்களால நாங்கள் கடந்து போய்க்குள்ள எங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும். சரியோ? விபத்துக்கள் ஏற்படும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இந்த மஞ்சள் கோடு அல்லது வெள்ளை கோடு விடப்பட்ட இடங்களாலதான் பாதையை கடக்கணும். அவ்வாறு நாங்கள் அந்த வெள்ளை கோடு அல்லது மஞ்சள் கோட்டால கடைக்கக்குள்ள நாங்கள் எவ்வாறு போக வேணும்? தப்பட்டு நின்றா போல ஓடலாமோ அந்த வெள்ளை கோட்டால? இல்ல. சரியோ? நாங்கள் முதல்ல நின்று என்ன நின்று முதல் என்ன பக்கம் பார்க்கணும், வலது பக்கம் பார்க்கும். சரியா? இரண்டாவதாக இடது பக்கம் பார்க்கும். பாருங்க வடிவா, முதல்ல வலது பக்கம், அடுத்தது இரண்டாவதாக இடது பக்கம் பார்க்கணும். திருப்பவும் மீண்டும் என்ன பக்கம் பார்க்கணும், வலது பக்கம் பார்க்கணும். இவ்வாறுதான் பார்க்க வேணும். முதலாவது வலது பக்கம், இரண்டாவது இடது பக்கம், அடுத்ததா திரும்பவும்
வலது பக்கம் பார்த்துட்டு பாதையின் இரு பக்கங்களையும் நன்கு சோதித்து பார்க்க வேண்டும். என்ன ஏன் வாகனம் பெறது கொண்டு பார்க்கணும். என்ன வாகனம் பெற விட்டு ஓடலாமோ நாங்கள் வெள்ளக்கோட்டால நடந்து போகலாமோ? இல்லை. அப்ப வாகனங்கள் வரையிலேன்னு சொன்னா தான் நாங்கள் விரைவாக மற்றது கொஞ்சம் வேகமா நடந்து போகணும். சரி ஆறுதலா போவோம்ண்டு வாகனம் எல்லாமே என்ன ரெண்டு பக்கம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் போறது. என்ன அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? ஓ ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வாகனங்கள் இல்லையென்று சொன்னாத்தான் வேகமா வாகனம் குறுக்கறக்கு இல்லை அங்கெல்லாம் நிக்குதுன்னு சொன்னாத்தான் என்ன செய்யணும்? வேகமாக விரைவாக நாங்க பாதையை கடக்க வேணும். சரியா? அப்ப வெள்ளக்கோடல் அது மஞ்சள் கோடால கடக்கேக்குள்ள பாருங்கோ, முதல்ல வலது பக்கம், ரெண்டாவது இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம் என்றவாறு பாதையின் இரு பக்கங்களையும் நன்கு சோதித்து பார்த்து வாகனங்கள் இல்லையெனின் விரைவாக பாதையை கடத்தல். வாகனங்கள் இல்லையென்று சொன்னாத்தான் நாங்கள் விரைவாக என்ன விரைவாக வேகம் என்ன வேகமா அந்த பாதையை கடந்து விரணும். நடந்து ஆறுதலா விரக்கூடாது. சரியா? இப்ப இது நீங்கள் இந்த பாதையை கடக்க பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டம். அடுத்தது பாருங்கோ, இவள் எந்த பக்கத்தால நடந்து போகினோம்? வலது பக்கத்தால. என்ன பாருங்கோ, நாங்கள் எப்பவுமே பாதசாரிகள் நடந்து போகைக்கு எப்பவுமே வீதியின் வலது புறத்தால் நடந்து செல்லுதல் வேண்டும். சரியா? இப்ப பாருங்கோ, எந்த பக்கத்தால நடந்து போகணும்? பாதசாரிகள் என்ன நடந்து செல்லுறாக்கள் வீதியின் வலது புறத்தால் நடந்து செல்லுதல் வேண்டும். இதை நீங்கள் கவனமா பார்க்கணும். சரியோ? அடுத்தது பாருங்க, இதுல கனவேர் சேர்ந்து ஒரு வீதியில நடந்து போய் கொண்டிருக்கணும். என்ன பாருங்க, வீதியில நடுவில் எல்லாரும் சேர்ந்து கும்பலா நடந்து போகணும். இப்படி போகலாமோ? இல்ல. என்ன போகக்கூடாது, இதால விபத்துக்கள் ஏற்படும். சரியா? அப்ப இங்க பாருங்கோ, பாதசாரிகள் கைகோர்த்தவாறும் பேசிக்கொண்டும் பாதையால் செல்வதை தவிர்த்தல். என்ன பாதசாரிகள்? பாதசாரிகள்னா நடந்து போறாக்கள். என்ன நடந்து போறாக்கள் இப்படி சேர்ந்து கதைச்சு கொண்டு மற்ற கையொரு ஆளுன்ற கையொரு ஆள் பிடிச்சு சேர்ந்து கதைச்சு கொண்டு போவினும். அவ்வாறு போகலாமோ? இல்ல, அவ்வாறு போவதை தவிர்க்கணும். சரியா? நடந்து செல்றாக்கள். ஏன் இவ்வாறு கும்பலா நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு போயிக்க வாகனங்கள் என்ன வாகனங்களுக்கு இடையூறா இருக்கும், மற்றது விபத்துக்கள் ஏற்படும். என்ன பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கதைச்சு கொண்டு போறது வாகனங்கள் உங்களுக்கு வாரது தெரியாமல் இருக்கும். மற்ற ரோட்டுகள்ல கிடாங்க குழிகள் இருக்கும், அதுகளுக்கு விழ நேரிடும். அப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வாறு போகக்கூடாது. அடுத்தது பாருங்க, இது முக்கியமானது. என்ன செய்யற ஒரு ஆள் என்ன செய்கிறேர்? வீதியில நடந்து போய் கொண்டிருக்கிறேர். ஆனா அவர் என்ன செய்கிறேர்? என்ன கைத்தொலைபேசியில கதைச்சு கொண்டு போறேர். பாருங்கோ, என்ன கைத்தொலைபேசி கையடக்க தொலைபேசியில பேசிக்கொண்டு போறேர். அவ்வாறு போகலாமோ? இல்ல. அப்ப வீதியில செல்லேக்குள்ள நாங்கள் கையடக்க தொலைபேசி நடந்து போயிருக்க ஏன்னா கையடக்க தொலைபேசிய பேசிக்கொண்டு செல்வதை தவிர்க்க வேணும். சரியா? கையடக்க தொலைபேசியில பேசிக்கொண்டு செல்வதை தவிர்க்கணும். இதுக்கு நாங்கள் நடந்து போவிக்க நாங்கள் போன் கதை கொண்டு போனோம்னு சொன்னா நாங்கள் பக்கத்துல என்ன நடக்குதுன்றே கவனிக்க மாட்டோம். ஏன்னா அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? அதை தவிர்க்கணும். ஏன் சில நேரங்கள்ல எங்களுக்கு பக்கத்துல வாகனம் பாரு தெரியாம இருக்கும், பக்கத்துல ஏதாவது கிடங்கு குழிகள் இருந்தா அது தெரியாமல் இருக்கும். ஏன்னா அப்ப அதால விபத்துக்கள் ஏற்படும். அப்ப நாங்கள் கையடக்க தொலைபேசியில வீதியில செல்லேக்க கையடக்க தொலைபேசியில பேசிக்கொண்டு செல்வதை தவிர்க்க வேணும். சரியா? அடுத்தது வேறும், இது என்ன செய்யணும்? வீதியில நின்று என்ன வீதி போலீசார் என்ன போக்குவரத்து போலீசார் சமிக்ஞை காட்டினும். சரியா? அப்ப நாங்கள் என்ன செய்யற வேண்ட சமிக்ஞைகளை கவனிக்கிறேன். என்ன போக்குவரத்து போலீசார் என்ற வீதி சமிக்ஞைகளை கவனிக்கிறேன். அவைகளை கட்டுப்படுறதும் இல்லை. சரியா? என்ன வேகமாக வாகனம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லுவினாம், என்ன நிறுத்த சொல்லுவினாம், நாங்கள் அதுகளை ஒன்றும் கவனிக்கிறேன். ஆனால் என்ன செய்யணும்? போக்குவரத்து போலீசாரின் வீதி சமிக்ஞைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா போக்குவரத்து போலீசாரின் வீதி சமிக்ஞைகளுக்கு கட்டுப்படணும். அவைகள் சொல்றத கேட்டு நாங்கள் நடந்தா எங்களை விபத்துக்களை தவித்து கொள்ளலாம். என்ன பிள்ளையா? அடுத்தது பாருங்கோ, பாருங்கோ, இது ஒரு புகையிரத கடவை. ஏன்னா புகையிரத தண்டவாளம் பாருங்க போகுது, புகையிரதம் வீதி. ஏன்னா ஓ பாருங்கோ,
பாதையின் குறுக்காக செல்லும் புகையிரத பாதையின் கடவைகள் மூடப்படும் போது பயணிப்பதை தவிர்த்தல். என்ன பாதையின் குறுக்காக செல்லும் புகையிரத பாதையின் கடவைகள் பாருங்கோ, இது ஒரு வீதி ஒன்று இருக்குது, தெரியுது உங்களுக்கு பாருங்கோ, ஒரு வீதி இருக்கு, அங்கால கார் ஒன்று வந்து ஒன்று இருக்கு. ஆனா என்ன புகையிரதம் போற பாதை இருக்கு, புகையிரத பாதை அந்த வீதியால குறுக்க போகுது. என்ன அப்ப இதுல பாருங்க, இதுல புகையிரத கடவை ஒன்று போட்டிருக்கு, அதுல என்ன சிவப்பு லைட் எரிஞ்சு ஒன்று இருக்குது. அந்த நேரம் நாங்க அந்த வீதியால கடந்து போகலாமோ? இல்ல. ஏன்னா அந்த புகையிரத கடவை மூடப்பட்டிருக்குண்டா தானே இந்த சிவப்பு லைட் எரியும். ஏன் புகையிரதம் பெறப்போகுதுன்னு காட்டுது. ஏன்னா புகையிரதம் பெறப்போகுதுன்னா அந்த புகையிரத கடவையில சிவப்பு லைட் எரியும், சிவப்பு விளக்கு எரிஞ்சு ஒன்று இருக்கும். ஏன்னா அப்ப நாங்கள் அந்த வீதியால அந்த பாதையால நாங்கள் வரக்கூடாது. ஏன்னா பாதையின் குறுக்கா செல்லும் புகையிரத பாதையால கடக்க கூடாது. நடந்து போகைக்குள்ள என்ன இவ்வாறு சிவப்பு லைட் எரிஞ்சு கொண்டிருந்ததுண்டா, ஏன் புகையிரதம் பெறப்போது. அப்ப அதால நாங்கள் போகக்கூடாது. ஏன்னா போறோம்னு சொன்னா என்ன செய்யும், புகையிரதம் வந்து எங்களை அடிச்சு கொண்டு போயிடும். சரியா? அப்ப இதால வீதியால நடந்து செல்லேக்க இந்த புகையிரத கடவை என்ற கடவை மூடப்பட்டிருந்தா அதை நாங்க பயணிப்பதை தவிர்க்க வேணும். சரியோ? அப்ப இவ்வளவு நேரம் நீங்கள் படித்தது பாதையில என்ன பாதை ஒன்றுல நடந்து செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் பற்றி படித்த நீங்கள் பாப்ப முறக்கா பாருங்கோ. பாதையில் நடந்து செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் முதலாவது பார்த்த நாங்கள் என்ன, பாதையை கடக்கும் போது மஞ்சள் அல்லது வெள்ளை கோடுகள் இடப்பட்ட இடங்கள்ல பாதையை கடக்கும். அடுத்தது பாருங்கோ, அந்த மஞ்சள் கோடு அல்லது வெள்ளை கோட்டால கடக்க நாங்கள் எவ்வாறு செல்ல வேணும். ஏன்னா முதலில் வலது பக்கம் பார்க்கணும், ரெண்டாவதாக இடது பக்கம், மீண்டும் இடது பக்கம் சாரி மீண்டும் வலது பக்கம் என்றவாறு பாதையின் இரு பக்கங்களையும் நன்கு சோதித்து பார்த்து வாகனங்கள் இல்லை என்று சொன்னா தான் என்ன செய்யணும், விரைவாக பாதையை கடக்க வேணும். சரியோ? அடுத்தது பாருங்கோ, நாங்கள் நடந்து செல்ல எப்பவும் என்ன செய்யணும், வீதியின் வலது புறத்தால் நடந்து செல்லுதல். சரியா? வீதியின் வலது புறத்தால் நடந்து செல்லுதல் வேண்டும். சரியா? அடுத்தது நாங்கள் இவ்வாறு என்ன ஒன்று சேர்ந்து பாதசாரிகள் பாதசாரிகள் என்றாங்க டீச்சர் முதலே சொல்லிட்டேன், நடந்து செல்றாக்கள் என்ன கை கோத்தவாறு மற்றது இப்படி கும்பலா பேசிக்கொண்டும் பாதையால செல்வதை தவிர்க்க வேணும். சரியா? அடுத்தது பாருங்க, பாதையில நடக்க கையடக்க தொலைபேசியை பேசிக்கொண்டு செல்வதை தவிர்க்க வேணும். சரியா? அடுத்தது பாருங்கோ, போக்குவரத்து போலீசாரின் வீதி சமிக்ஞைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேணும். அடுத்தது என்ன, பாதையின் குறுக்காக செல்லும் புகையிரத பாதையின் கடவைகள் மூடப்பட்டு கேட்க பயணிப்பதை தவிர்க்க வேணும். சரியா? அப்ப இவ்வளவு நேரமும் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பாதையில என்ன எங்களை அண்மையில் உள்ள பாதைகள் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்த நாங்கள் மற்றது பாடசாலைக்கு நீங்கள் பாடசாலைக்கு வர விதங்கள் பற்றி பார்த்த நீங்கள் என்ன என்னென்ன விதமாக நீங்கள் பாடசாலைக்கு வர நீங்கள் என்று பார்த்த நீங்கள் அடுத்தது பெரும்பாதையில நடந்து செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் பற்றி பார்த்த நீங்கள் சரியோ. மீதியை நாங்கள் அடுத்த வகுப்பில் படிப்போம். இத்தோட வகுப்பை நிறுத்திக் கொள்வோம். நன்றி பிள்ளையால்.